சிசாட் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ப்ரிலிம்ஸில் செகண்ட் பேப்பர். ஃபஸ்ட் பேப்பர் வந்து ஜிஎஸ்சி, செகண்ட் பேப்பர் சிஎஸ் சிசாட். சிசாட்டில் பாஸ் பண்ணணும்னா என்ன ஒரே வழினா, ஒரு 10 கொஷின் பேப்பர் எடுத்து ரிவைஸ் பண்ணாலே போதும். இந்த 10 கொஷின் பேப்பர்லேயும் ஆன்சர்லாம் கண்டுபிடிக்கக்கூடாது, கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்றது தெளிவாக புரிஞ்சால் போதும். எல்லாருக்கும் மீனிங் தெரியும், அதில் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயம் தெளிவாக தெரிஞ்சவங்களுக்கு 10 கொஷின் பேப்பரே போதும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அவங்க சிலபஸ் பார்த்து படிக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி இந்த சிசாட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுருக்கோம். சிசாட்டில் மொத்தம் 80 கொஷின் இருக்கும், 80 கொஷின் இருக்கும். 80 கொஷினுக்கு எவ்வளோ மார்க்னால் 200 மார்க்கு. ஒரு கொஷினுக்கு 2.5 மார்க்ஸ் வரும். எவ்வளோ மார்க் எடுக்கணும்னா 33% எடுக்கணும், அதாவது ஒரு 66 மார்க் எடுத்தோம்னா பாஸு. இதுக்கு எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணால், 80ல் 27 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். இதுக்கு சிலபஸ்னு ஒன்று கொடுப்பாங்க, அவங்க கொடுத்த சிலபஸ் பிரகாரம் நான் சொல்ல விரும்பல, நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன்னே. மேக்ஸ்னு ஒரு சிலபஸ் எடுத்துப்போம், இன்னொன்று இங்கிலீஷ்னு வச்சுப்போம். இதுதான் அங்கே இருக்கும், மேக்ஸ் சம்மந்தமான கொஷின்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். 80 கொஷின் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னா, இது ஒரு 50-30 மாதிரி ஆவரேஜாக ஸ்ப்ளிட் பண்ணாங்க. சம்டைம்ஸ் இது 40, இது 40 கூட மாறும். இப்போ 2021 இங்கிலீஷ் பேஸ்டு கொஷின்ஸ் 27, இந்த மேத்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் சம்மந்தமாக ஒரு 53 கொஷினும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் 2020 இதில் 25 சம்மும், இந்த சைடில் ஒரு 55 வந்துச்சு மேக்ஸ் சம்மந்தமாக. ஸோ இது சம்டைம்ஸ் வேறே ஆகலாம், 40-40 கூட வரலாம், யார் வேணால் என்ன வேணும் சொல்லலாம். அவங்க கொடுத்த சிலபஸ் இந்த மேக்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆப்டிடியூட் ரீசனிங் கொடுக்காம அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, பேசிக் நியூமரசின்னு கொடுப்பாங்க ஒரு டைட்டில். அது என்னது பேசிக் நியூமரசினா, இருக்கிற நம்பரு, ஃப்ராக்ஷனு, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, பர்சன்டேஜ், ப்ராஃபிட்டு, லாஸ் இந்த மாதிரி எல்லாம் கண்டினியூஸாக வரும். ஒரு ஆப்டிடியூட் புக் எடுத்து பார்த்தோம்னா அதே போதும், அதுக்கு சிலபஸ் அப்படியே கவர் ஆகும். ஒரு 20 டாபிக் கிட்ட வந்துடும், ஏன்னா கேலண்டர் வரும், கிளாக் சம்மந்தமாக வரும், நிறையா வரும். இதில் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டின்னு இன்னொரு டாபிக் வரும், மென்டல் எபிலிட்டி, அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறமா டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் வந்துடும். டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன் ஒரு படம் கொடுத்துட்டு கொஷின் கேட்பாங்க, இந்த மாதிரி வட்டம் போட்டால் பை சார்ட்டு, இந்த மாதிரி கிராஃப் வரைஞ்சி கேட்டு, இந்த மாதிரி கேட்டால் ஹிஸ்டோ, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இதில் கேட்பாங்க. இது இந்த டாப்பிக்லேயே, இந்த பேசிக் நியூமரசிலே கிட்டத்தட்ட ஒரு இந்த 50 கொஷினில் 40 கொஷின் கிட்ட கேட்டுருவாங்க. ஸோ படிக்கிறவங்க பேசிக் நியூமரசி மட்டும் படித்தாலே போதும். இங்கிலீஷில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க சாதாரண ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அவங்க 1-2-3 கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சால் போதும். இங்கிலீஷில் கேட்குற கொஷின் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ஸ்கில்லை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்பர்சனல் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், இல்லைனா டிசிஷன் மேக்கிங் கேட்பாங்க, ப்ராப்ளம் சால்விங், இது பேஸில் கொஷின் கேட்பாங்க. ஸோ இப்போ இங்கிலீஷ் சம்மந்தமாக ஒரு 30 கொஷின் கேட்குறாங்கன்னா அது மட்டும் படித்தாலே போதும். மேக்ஸ் சம்மந்தமாக ஒரு 50 கொஷின் கேட்குறாங்கன்னா அது சம்மந்தமாக படித்தாலே. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு அடிப்படையான விதி என்னென்னா, ஊருக்குள்ளே படிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ், அவங்களாம் மேக்ஸ் சால்வ் பண்ணுவாங்க. அந்த மெத்தடில் பார்த்தாலே எல்லா கொஷினும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த ரீசனிங் பார்ட் சம்ஸ்லாம் வரும், அதுக்கெலாம் சிலபஸே கிடையாது, ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க ஆன்சர் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நம்பர் எடுத்து பண்ணுவோம், 1, 3, 5, 7 இந்த மாதிரி, அடுத்து ஒரு நம்பர் 12, அதுக்கப்புறம் வந்து 15, இந்த மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி வர நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் தப்பாக இருக்கா கண்டுபிடிங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இல்லை ஒரு படம் கொடுத்துட்டு சரியாக இருக்கா தப்பா, இந்த மாதிரி ரீசனிங் பார்ட் நிறையா வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தாலே போதும். அப்போ ஆப்டிடியூடு அண்ட் ரீசனிங் இந்த ரெண்டு பார்ட்டு கிளியராக தெரிஞ்சாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதனால் 10 கொஷின் பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் மொத்தம் 800 கொஷின் இருக்கும். 800 கொஷினில் 500 கொஷின் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் இருக்கும், இல்லை 400 கொஷின் கிட்ட ஆப்டிடியூட் மட்டுமே இருக்கும், ரீசனிங் 100 கொஷின், ஆப்டிடியூட் ஒரு 400 கொஷின். இல்லை ஏதாவது ஒரு டாபிக் மட்டும் கிளியராக பார்த்தாலும் ஈஸியாக 27 கொஷின் எடுத்து பாஸ் பண்ணிடலாம். இதுதான் இங்கே இருக்க ஒரு சிம்பிளான வழி. இல்லை புக்கு ஃபுல்லாக படிக்கணும்னா படிக்கலாம், அனாவசியமாக நிறையா தேவையில்லை, 27 கொஷின் எடுத்து பாஸ் பண்ணாலே போதும். இதுதான் இந்தியாவில் நடக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் ரீசனிங். இதுதான் சிலபஸ், வேறு எந்த சிலபஸும் கிடையாது. ஏதாவது ஒரு புக்கு எடுத்து படித்தா போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம்.